श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सचिह्नमिश्रेभ्यः नवमुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रताम् இன்னைக்கு ஆழ்வானுடைய சீசுக்தியோ சொன்ன அதுக்கு காரணம் இருக்கு. இன்னைய பாடத்துல வரச்சு அதையும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைய உபன்யாசத்துல சுவாமி தேசிகனுடைய சங்கல்ப சூரியோதயத்துல இப்பொழுது நாம் 10வது அங்கத்துல தான் பார்த்துட்டு இருக்கோம். விஷ்ணு பக்தி வந்திருக்கா. விஷ்ணு பக்தினால எல்லாத்தையுமே சாதிக்கலாம்ன்றத பத்தி சொல்லிட்டு இருக்க அந்த விஷயத்தை தான் நாம பார்த்துட்டு இருக்கோம். இப்ப ஒரு விஷ்ணு பக்தியினுடைய பெண்ணா இருக்கிறதுனால நல்ல லட்சணங்கள்லாம் இப்ப நல்ல சகுனங்கள்லாம் தெரியறது. விஷ்ணு பக்தியினுடைய இடது கண் துடிக்கிறது. திரிபுவனம் விதம் சாந்தக்ஷோபம் சமாதிகி அனாகுலகா எல்லாம் சாந்தமாக இருக்கு. தன் மனுஷ மனோயுதான்ற மாதிரி எல்லாமே மனசுக்கு சாந்தியாக இருக்குது. அதோட மாத்திரமில்லை சமாதியில அதாவது தியானத்துல ஒன்றும் குறவே இல்லாத இருந்துருக்கு. இந்த இடத்துல கண்டிப்பா இதெல்லாம் பார்த்தோமானாக்க நமக்கு சித்தி கிடைக்க போறது. அதாவது இப்ப சித்தி என்னது மோட்ச ரூபமான சித்தி, அது சீக்கிரமே கிடைச்சிருன்ற ஒரு எண்ணத்தோட அவ இருந்துருக்கா. அப்போ விஷ்ணு பக்தி சொல்றா ததயம் அவசரம் சமீஹித சமர்த்தனஸ்ய சமீஹித சமர்த்தனஸ்ய அவசரம் அயம் அவசரம் சமீஹித சமர்த்தனம்னாக்க நாம சமீஹிதம் நாம விரும்புற பலன், என்ன பலனை விரும்புறோமோ அதை அடைவதற்கு இதுதான் சமயம். அதை நிறைவேற்றுவதற்கு பெறுவதற்கு சாதிக்கிறதுக்கு இதுதான் சமயம் என்று சொல்றார். அதை சொல்லி அடுத்த ஸ்லோகம் சொல்றேன். வைகுண்ட கிருபையா தேவியா மதபீஷ்டே வியவஸ்திதம் பிராத்தம் சங்கல்பமார்த்தாண்டம் பிரவர்த்தயிதுமுத்ஸஹே. இந்த கிரந்தத்துக்கு சங்கல்ப சூரியோதயம்னு பேரு, மார்த்தாண்டம்னு சூரியனுக்கு பேரு. சங்கல்ப மார்த்தாண்டம் பிரவர்த்தயித்தும் உற்சகே. சங்கல்ப மார்த்தாண்டம் எம்பெருமானுடைய சங்கல்பமாகிற ஒரு சூரியனை பிரவர்த்தயித்தும் உற்சகே, அவர் உதிச்சு எல்லாருக்கும் க்ஷேமத்தை ஏற்படுத்தும்படியான ஒரு நிலையை நான் ஆசைப்படுறேன்றதுக்கு சொல்றார். இதுல விஷ்ணு பக்தியினுடைய வார்த்தை தான் இது. என்னன்னா வைகுண்ட கிருபையா தேவியா மதபீஷ்டே வியவஸ்திதம். வைகுண்ட கிருப பெருமாளுடைய கிருப, வைகுண்டா புருஷோத்தமஹா இதெல்லாம் சரவணாம சாஸ்திரநாமத்துல எம்பெருமானுடைய திருநாமம், அதுல ஒரு திருநாமம் வைகுண்டகான்றது. வைகுண்ட கிருபையா தேவியா, தேவியா வைகுண்ட கிருபையா, தேவியாக இருந்துருக்கிற வைகுண்ட கிருப பெருமாளுடைய கிருப தயா தேவி இருக்காள், அவளால மதபீஷ்டே வியவஸ்திதம் என் இஷ்டத்தை நிறைவேற்றுவதற்காகவே ஏற்பட்டதாக இருந்துருக்கிற சங்கல்ப மார்த்தாண்டம் பெருமாளுடைய சங்கல்பமாகிற சூரியனை பிரவர்த்தித்தும் உற்சகே பிரார்த்தம். அந்த தயாதேவி பிரவர்த்தனம் பண்ணாதான் அந்த சங்கல்பம் பெருமாளுடைய சங்கல்பமே ஏற்படும். இங்க பாருங்கோ விஷ்ணு பக்தி இருக்கா. விஷ்ணு பக்தி தன்னாலேயே எல்லாத்தையுமே சாதிச்சுடலாம்னு நினைக்கலாமோ இல்லையோ? நினைக்கல. விஷ்ணு பக்தியோட கூட விஷ்ணு பக்தி
இருந்தாலும் கூட பெருமாளுடைய சங்கல்பத்தினாலதான் எல்லா காரியமே சாதிக்க முடியும்னு சொல்ற. அந்த சங்கல்பம் வரணும்னாக்கா அதுக்கு தயாதேவியினுடைய புருஷகாரம் வேணுமோ? தயாதேவி சொல்லாத பெருமாளுடைய சங்கல்பம் நம்ம விஷயத்துல அனுகிரக ரூபமான சங்கல்பம்ன்றது வராதுன்னு அர்த்தம் இருக்கு. இப்ப இங்க சில விசாரங்கள்லாம் பண்ண வேண்டி இருந்துருக்கு. கிரியந்தே தாசிய கர்மாணி தஸ்மின் திருஷ்டே பராபரே தமேவம் வித்வான் அமிர்த இஷ பவதி நானிய பந்தா அயனாய வித்யதே. இப்படி எல்லாம் வேதங்கள்லாம் வேதத்துல வேத வாக்கியங்கள்லாம் சொல்றது. இந்த வேத வாக்கிய பிரகாரத்துல என்னன்னாக்கா தஸ்மின் திருஷ்டே பராபரே, இந்த பக்தி ரூபமான உபாசனத்தினால சாட்சாத்கார துல்லியமான ஞானம் வந்ததுன்னாக்கா நம்மளுடைய பாபங்கள்லாம் போயிடுறது, கர்மா மொத்தம் போயிடுறது. கர்மா மொத்தம்னாக்கா நேரம் மோட்சம் தான் நமக்கு வரப்போறது. இதுதான் லோகத்துல இருந்துருக்கு. அப்படி இருக்கச்சே சமயவம் வித்வான் அமிர்த இகபவத்தின்னு சொல்ற, யார் இப்படி தெரிஞ்சுக்கிறாளோ அவ இந்த லோகத்திலேயே அமிர்த துல்லியாளாக ஆயிடுற, முக்தி அடைந்தவர்களுக்கு சமமாக ஆயிடுறான்னு அர்த்தம் சொல்றது. ஆச்சாரியவான் புருஷோ வேத தஸ்ய தாவதேவ சரம் யாவன் நவிமோட்சே அத்த சம்பத்தேன்னு சொல்ற. ஆச்சாரியவான் புருஷோ வேத, ஆச்சாரியவனாக ஆச்சாரியனை உடைத்தானவனாக இருப்பவர்கள் யாரெல்லாம் ஆச்சாரிய சமாசிரயணம் பண்ணவர்களாக இருந்திருக்காளோ அவளாலதான் ஆச்சாரியவான் புருஷோ வேத, அவளாலதான் எம்பெருமான அறிய முடியுமாக இருந்திருக்கு. அதோட மாத்திரமில்ல, அவளுக்கு ஆச்சாரிய அனுகிரகத்தினால சரணாகதி பண்ணினவாளுக்கு, பெருமாளிடத்துல சரணாகதி பண்ணினவாளுக்கு தஸ்ய தாவதேவ சரம் யாவன் நவிமோட்சே, இந்த சரீரத்தை விடுற சமயம்தான் கணக்கு, அடுத்த கணத்துல அவளுக்கு மோட்சம் சித்தமாயிடுறதுன்னெல்லாம் சொல்லிருக்கு. இப்போ இவ்வளவு தூரம்லாம் இருக்கச்சே பக்தியா துவனன்யா சக்கியகான்னு சொல்லியிருக்க. அனன்யா பக்தியா, பெருமாளிடத்துல மாத்திரமே வைக்கக்கூடிய பக்தியினால சக்கியா பிராப்தம் சக்கியான்னு அர்த்தம், பெருமாளை அடைய முடியும் என்கிற நிலையில. இப்ப பக்தி பிரபத்தி தவிர வேற எதாலையும் பெருமாளை அடைய முடியாது. விஷ்ணு பக்தி இருந்திருக்க, பக்தி இருந்தாலே போருமே பெருமாளை அடைஞ்சுள்ளாமேன்னு கேள்வி. ஆனா இங்க விஷ்ணு பக்தி என்ன சொல்றான், வைகுண்ட கிருபையா தேவியா மதபீஷ்டே விவஸ்திதம் சங்கல்பமார்த்தாண்டம் பிரவர்த்தித்தும் உத்சகே பிராப்தம் சங்கல்பமார்த்தாண்டம் பிரவர்த்தித்தும் உத்சகேன்னு சொல்லி சொல்றார். இப்ப இந்த சங்கல்பமார்த்தத்தை கொண்டு, பெருமாளுடைய சங்கல்ப மார்த்தாண்ட சூரியனை கொண்டு அவளை தயாதேவியினாலதான் அதை பிரேரணை பண்ண முடியும்னு சொல்லி சொல்றார். இப்ப இவளே போருமே பக்தியா துவனன்யா லப்தியான்னு சொல்லிருக்கு. ஆகையால பக்தியா துவனன்யா சக்கியான்னாக்க பெருமா அனன்ய பக்தி விஷ்ணு பக்தி இருந்ததுனாலே போருமே, இப்ப என்னத்துக்கு தய என்னத்துக்கு ஒண்ணுன்னு ஒரு கேள்வி வருது. இல்ல இல்ல, இது நடுவுல எஜேத சொர்க்க காமகான்னு சொல்லி சொல்ற, சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைச்சோம்னாக்க யாகம் பண்ணாக்க சொர்க்கத்துக்கு போலான்ற, யாகம் முடிஞ்சு போயிடுத்து சொர்க்கம் வந்துருத்தா வரலையே, யாகம் வந்த பிற்பாடு கூட இந்த சரீராவசானத்துல தானே நமக்கு சொர்க்கம் வரும், அதுக்கு முன்ன சொர்க்கம் வராது இல்லையா? அப்போ அது வரைக்கும் இடைப்பட்ட காலத்துல அந்த அபூர்வம்னு ஒண்ணு மீமாம்சக்கால் ஒத்துக்கிறா, யாகம் நேரடியா பலன் கொடுக்காது. நாம வேதாந்திகள் என்ன சொல்றோம்னாக்க யாகம் பண்றதுனால பெருமாளுக்கு ஒரு பிரீத்தி ஏற்படுறது, அந்த பிரீத்தியை அப்படியே வச்சுட்டு இருக்கார் பெருமாள், அந்த பிரீத்தியினால நமக்கு எப்ப சொர்க்கத்தை கொடுக்கணுமோ அப்ப சொர்க்கத்தை கொடுக்கிறேன்னு நாம சொல்றோம். வேத மீமாம்சைகள்லாம் என்ன சொல்றாருன்னா அபூர்வம்னு ஒண்ணு ஏற்படுறது, இந்த சரீராவசானத்துல வரைச்சே அந்த அபூர்வம் வேலை செஞ்சு நமக்கு சொர்க்கத்த ரூபமான பலத்தை கொடுக்கறதுன்னு அவ சொல்ற. இப்படி எல்லாம் பல பிரகாரமா சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இப்ப பக்தி பண்ண, பெருமாளிடத்துல பக்தி பண்ண பிற்பாடு ஏதோ ஒரு இடைப்பட்ட காலம்னு ஒண்ணு இருந்துட்டு அந்த ஸ்தானத்துல தயாதேவி இருந்துட்டு அதுக்கப்புறமா பெருமாள் பலன் கொடுக்குறேன் அப்படி எதனா சொல்லலாமான்னு கேட்டமன்னாக்க அப்படியும் சொல்ல முடியாது. அப்போ என்ன, யாகம் வந்து
யாகம் மாதிரி பக்தியை சொல்ல முடியாது. யாகம் எப்பவோ முடிஞ்சு போயிடுச்சு, பக்தின்றது தொடர்ந்துட்டே இருந்துருக்கு. அப்ப தொடர்ந்து இருந்துருக்கிறதுனால கடைசி க்ஷணத்துல கூட வந்துள்ள அமுல்ய பக்தி, அது அந்த பக்தி கடைசி க்ஷணத்துல கூட பக்தி இருக்கு. பக்தினாலேயே மோட்சத்தை சாதிக்கலாம். நடுவுல தய ஒண்ணும் வரணும்னு அவசியமே கிடையாது. ஆகையால இந்த இடத்துல எப்படி சொல்றதுன்னு ஒரு யோசனை வருது. அதுக்கு சமாதானம் அவரே சொல்றார், சுவாமியே சொல்றார். நச்ச பிரபூத சம்பிரம்பயாபி மயா பகவத் கிருபாம் அனாலம்பிய பிராரீப்ஸித பரிசமாப்தி சுப்ராபா. ஒரு விஷயம் சொல்றேன், விஷ்ணு பக்தி சொல்றேன். நான் வந்து எவ்வளவுதான் பெருசா இருந்தாலும் கூட பிரபூத சம்பிரம்பயா அபி என்று சொல்றேன். எவ்வளவுதாக இருந்தாலும் கூட மயா பகவத் கிருபாம் அனாலம்பிய பிராரீப்சித பரிசமாப்தி சுப்ராபா. பெருமாளுடைய கிருபையாகிற தயாதேவியை அணுகாமல் எது வேணும்னு நினைக்கிறோமோ அதை நினைக்கிறது, நினைக்கிறத சாதிக்கிறதுன்றது முடியவே முடியாது. இது யார் சொல்றா? விஷ்ணு பக்தி சொல்ற. அப்ப பக்தி இருந்தாலும் கூட பெருமாளுடைய ஒரு தய இருந்தாதான் அந்த பக்திக்கு, அதாவது பக்தியால காரியத்தை சாதிக்க முடியும்ன்றத தெரிவிக்கிறார் அவர். அந்த இடத்துல சொல்ற, தமேவம் வித்வானு நான்யப்பந்தா இப்படி எல்லாம் சொல்லச்சே, யமே வைஷ விருணத்தே தேனலப்யா ஏஷ ஏவ சாது கர்ம காரயதி யமேபியோ லோகே உன்னிநேஷதி. இதெல்லாம் ஸ்ருதி வாக்கியங்கள். யமே வைஷ விருணத்தே தேனலப்யா, பெருமாள் யார நினைக்கிறாரோ அவளால தான் பெருமாளை அடைய முடியும். நீ எவ்வளவு பக்தி பண்ணாலும், பெருமாளிடத்துல பக்தியோட இருந்தா கூட பகவானுடைய ஒரு சங்கல்பம் இருக்கணும், இவன் மோட்சத்தை அடையட்டும் என்கிற ஒரு சங்கல்பம் இருக்கணும். அந்த சங்கல்பத்தினாலதான் நாம மோட்சத்தை அடைய முடியும். அப்ப பெருமாள் நினைக்காத போயிட்டேன்னாக்க நம்மளால முடியாதுன்னு ஒரு அர்த்தம். அவரேதான் நம்மள மேல மேல நல்ல காரியங்களை பண்ண வச்சு யமேபியோ லோகே உன்னிநேஷிதி ஏபியா. இப்ப ஒருத்தனை இந்த லோகத்துல இருந்து மேல் லோகத்துக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போகும்படியாக பண்றதும் அவன்தான். அவன்தான் பிராபகனாக அடைவிப்பவனாகவும் இருந்துருக்கான், அவனேதான் அடைபவனாகவும் இருந்துருக்கான். ஆகையால சித்தோபாயமாக இருந்துருக்கிற எம்பெருமான் தான் சாத்தியோபாயத்திலையும் நம்மள மூளை வைக்கும்படியாக பண்றன்னு அர்த்தம். அப்போ பெருமாள் அடுத்த கேள்வி வருது, விஷ்ணு பக்தியோட இருந்துருக்கா பெருமாள் தயாதேவி, நமக்கு விஷ்ணு பக்தியோட இருந்தாக்கா போய் அனுகிரகம் பண்ணுவாளா தயாதேவி? தயாதேவி பெருமாளுக்கு சிபாரிசு பண்ணுவாளா? அது நடக்குமா என்றெல்லாம் நமக்கு சந்தேகம் வருது. அதுக்கு சமாதானம் சொல்ற, சரணாகத ரக்ஷணைக தீக்ஷா சமயே தத் பரிபந்தினோ நிருந்தன்னே பிரபுராய ததே பரஹ்கிருபாயாம் சசிவாஸ்தஸ்ய ச சர்வ ஏவ தேவா. சரணாகத ரக்ஷணைக தீட்சா. பெருமாள் சரணாகத, யார் யாரெல்லாம் சரணாகதி பண்றாளோ அவ எல்லாரையும் ரக்ஷணம் பண்றதுன்றது தான் அவருடைய தீட்ச சங்கல்பம். ஒரு யாகம், சரணாகத ரக்ஷணம்ன்ற ஒரு யாகத்துல பெருமாள் தீட்சிதராக இருந்துருக்க, தீட்சிதராக இருந்தேன்னா யாகத்துக்கு சங்கல்பம் பண்ணிட்டு அதை நடத்துற யஜமானனாக இருக்காருன்னு அர்த்தம். யாகம்ன்றது ஒத்தரா பண்ண முடியாது, பதியும் பத்னியும் சேர்ந்து தான் பண்ணணும். அப்போ பதியும் பத்னியும் சேர்ந்து பண்றதுனாக்க அப்ப பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தான் பண்ற. இப்ப சரணாகத ரக்ஷணைக தீக்ஷா
सकृदेव प्रपन्नाय तवास्मीति च याचते अभयं सर्वभूतेभ्यो ददाम्येतद्व्रतं मम। सकृदेव प्रपन्नाय ஒரே ஒரு முறை பெருமாளிடத்துல சரணாகதி பண்ண போறோம். தவாஸ்மீதி ச யாச்சதே, உனக்கு தாசபூதனாக ஆகிறேன்னு யாரத்த சொல்லட்டும். சர்வபூதேபியோ அபயம் ததாமி, அவன் யாரானா இருக்கட்டும், அவன் ராட்சசனா இருக்கட்டும், மனுஷனா இருக்கட்டும், தேவனா இருக்கட்டும், பிராணியா இருக்கட்டும், யானை மாதிரி பிராணியாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன். அபயம் கொடுக்கறது தான், எல்லாருக்கும் அபயம் கொடுக்கறது தான் ஏதத் விரதம் அம்மா, இதுதான் என்னுடைய விரதம்னு சொல்றார். அதேதான் இந்த இடத்துல சொல்றார், சரணாகத ரக்ஷணைக தீக்ஷா. சரணாகதி, சரணாகதனை ரட்சிக்கிறதுன்ற ஒரே தீட்சையோட சங்கல்பத்தோட எழுந்தருள் இருக்கிறவர் அந்த எம்பெருமான். சமயே தத்பரி பந்தினாம் நிருந்தன்னு. இப்போ அதுக்கு தடைகள்லாம் வருது. அதாவது சர் பெருமாளுடைய ஒரு சங்கல்பத்துல சரணாகத்தை ரட்சணம் பண்ணணும்னு வரைச்சு அதுக்கு தடைகள்லாம் நிறைய வருது. எப்படி வருதுன்னு பார்ப்போம். நம்மளுடைய பாப்போம் கர்மா. பெருமாளே தண்டதரனாகவும் இருந்துருக்கார், சரணாகத்தை ரட்சணனாகவும் இருந்துருக்கார். அவர் கண்ணில் நம்மளுடைய பாப்பம்தான் மென்னப்படுறது. இப்ப எப்படி இவனை ரட்சணம் பண்றதுன்றதெல்லாம் யோசனை வருது. அப்ப எந்தெந்த சமயத்தெல்லாம் இதுக்கு பரிபன் தடைகள் வருதோ அதை எல்லாத்தையும் போக்கடிக்கிறவள் இந்த தயாதேவி தான். கீதமிதி ஜகத்ருஷ்டியா க்ளப்தைர க்ளப்த பலாந்தரை அமதி விஹிதைரண்யை தர்மா இதைச்சயதிருச்சயா பரிணத பகுச்சத்மா பத்மா சகாயதயே ஸ்வயம் பிரதிசதி நிஜாபி பிரேதன்னஹ பிரசாம்யத பத்ரப. தயாதேவி என்ன பண்றான்னு ரத்த சுவாமி தேசிகன் தயாசதகத்துல சொல்றாரா. இப்ப நான் என்னத்துக்காக இந்த இடத்துல சொல்றேன்னா, தத்பரிபந்தினோ நிருந்தன்னு. பெருமாளுக்கு சரணாகத ரட்சணம் பண்ணுன்ற எண்ணம் தான் சுவாபாவிகமாக இருந்துருக்கு. அதுக்கு தடங்கள் நம்மளுடைய அத்தியுத்கடமான பாபங்கள். நம்மளிடத்துல ஒரு விசேஷமும் இல்லை. இப்படி இருக்கச்ச இவனை எப்படி ரட்சணம் பண்றதுன்னு தெரியலையேன்னு முயற்சின் இருக்காரான். அப்ப தயாதேவி பண்றான், ஹிதமி திஜகத்ருஷ்டியா க்ளப்தை ரக்ளப்த பலாந்தரை. ஒரு அஞ்சு விதமான விஷயங்களை சொல்றான். இவன் ஒரு தப்பும் பண்ணல, தான் ஒரு நல்ல காரியம் கூட பண்ணலையே, இவனுக்கு எப்படி அனுகிரகம் பண்றதுன்னு பெருமாள் சீனிவாசன் கேட்கிறான் தயாதேவி. நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கோ, இவர் என்னென்னலாம் பண்ணிருக்கான்றது உங்களுக்கே நல்லா தெரியும். அதை நான் சொல்றேன், அது சரின்னா நீங்க அங்கீகாரம் பண்ணிட்டு இவனை ரட்சணம் பண்ணலாம் தான் பண்ணுங்கோன்னு. ஹிதமிதி ஜெகத்ருஷ்டியா க்ளப்தைஹி, லோக உலகத்தாருடைய கண்ணோட்ட பிரகாரம் இதெல்லாம் பண்ணா நல்லதுன்னு சொல்லியிருக்கா. அதாவது பசியோடு இருக்கிறவனுக்கு சாதம் போடுறது, தாகத்தோடு இருக்கிறவளுக்கு தீர்த்தம் கொடுக்கறது, வாசிப்பு படிப்பு வேண்டியவளுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது, இப்படி எல்லாம் பண்றதெல்லாம் லோகத்துல நல்லதுன்னு சொல்லியிருக்கா. இவன்ட பாருங்கோ எத்தனையோ பேர், இவாள்லாம் பசியா இருக்கச்சே அவன் சாதம் போட்டிருக்கான், இவனுக்கு எல்லாம் தீர்த்தம் தாகம் எடுக்கச்சே இவன் தீர்த்தம் கொடுத்துருக்கான், இந்த நல்ல காரியம் எல்லாம் இவன் பண்ணிருக்கானோ இல்லையோன்னு காண்பிக்கிறானா. ஒண்ணு, அக்ளப்த பலாந்தரைஹி, சிலதெல்லாம் சில சமயங்கள்ல என்ன பண்ணுவான்னா அவளே நினைக்காதையே வந்திருக்கும். அது திடீர்னு வரக்கூடிய ஒரு சுக்கிருத விசேஷம், ஏதோ காஞ்சிபுரத்துக்கு வேற ஏதோ பட்டுப்புடவை வாங்கணும்ட்டு போயிருப்பா. அவளுக்கு அன்னைக்கு கருட சேவைன்றது தெரியாது, அன்னைக்கு திருத்தேர் உற்சவம்ன்றது தெரியாது. ஆடுதன்பேட்டையில மார்க்கெட்ல பெருமாள் தேர்ல எழுந்துள்ள இருந்துட்டு இருப்பே, இவா பட்டுப்படவை வாங்க போனவா அந்த தேர்ல பெருமாள் ஏழுறத சேவிச்சுவா. பிரசஸ்தம் கேசவன் திருஷ்டா பிரம்மஹத்யா விபோகத்தின்னு இருக்கு. பெருமாளை கணக்கு தேர்ல பெருமாளை சேவிச்சுவோனாக்கா ரொம்ப விசேஷம். மஞ்சஸ்தம் மதுசூதனம்ன்ற பரியங்கத்துல பெருமாள் டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம்னு பெருமாள் ஊஞ்சல்ல பெருமாள் எழுந்தருள் இருக்கச்சே சேவிச்சுவோனா ரொம்ப விசேஷம். ஊஞ்சல்ன்றது பங்குனி உத்தரம உற்சவம், இந்த மாதிரி சில சில பெரிய உற்சவங்கள்லாம் பார்த்தோம்னாக்க பெருமாளுக்கு ஊஞ்சல் சேவை நடக்கும். பெருமாளும் தாயாரமா ஊஞ்சல் சுவாமி
டோலாயமானம் கோவிந்தம் மஞ்சஸ்தம் மதுசூதனம். மதுசூதன் மஞ்சஸ்தன்றது கடைசியில பரியங்கத்துல பெருமாள் எழுந்தருள் இருக்கிறது. திருவனம் தாழ்வான் மேல எழுந்தருள் இருப்பு, அதுல சேவிச்சாக்க விசேஷம். ரதஸ்தம் கேசவம் திருஷ்டுவா, தேர்ல இருக்கிற பெருமாளை சேவிச்சமானாக்க எல்லா பாப்பமும் பிரம்மஹத்திக்கு சமானமான பாப்பங்கள் எல்லாம் கூட போயிடுறதுன்னு சொல்லிருக்கு. நாம காஞ்சிபுரத்துக்கு அன்னைக்கு வந்திருக்கோம், பட்டுப்புடவை வாங்குறதுக்கு வந்தா கூட பேர்ல எழுந்திருளிற தேவப்பெருமாளை சேவிச்சிட்டோம். அப்போ அந்த தேவப்பெருமாளை சேவிச்சதுனால பாப்பெல்லாம் போயிடுது. இதுதான் தயாதேவி பெருமாளுக்கு ஞாபகப்படுத்தாராம். கீதமிதி ஜகத்ருஷ்டியா க்ளப்தைஹி அக்ளுப்த பலாந்தரைஹி அமதி விஹிதைரன்யைஹி தர்ம. அமதி விஹிதைஹி தெரிஞ்சு பண்றது, அதாவது தெரியாத பண்றது. நாம பண்ற காரியம் நல்ல காரியம்னே தெரியாத சில சமயங்கள்ல நல்ல காரியம் கூட பண்ணுவாளோம். இப்போ நம்ம நண்பன் நம்ம பையனோட கூட ஒருத்தர் வர, அவர் நிறைய பிரம்மவித்தா இருந்தார், நல்ல வாஸ்டவர், வேதாத்தியனம் பண்ணவர், பிரம்மவித்தா இருக்க. பையனுக்கு தோழன்ற முறையில பையனுக்கு உபச்சாரம் பண்ணணும், கூட வந்திருக்கிறதுனால அவருக்கும் உபச்சாரம் பண்ணணும்னு பண்றோம். ஃபேன் போடுறோம், மோர் கொடுக்குறோம், தீர்த்தம் கொடுக்குறோம், இதெல்லாம் சாப்பிட வைக்கிறோம். அப்போ அவர் பெரிய பிரம்மவித்து, அவருக்கு உபச்சாரம் பண்ணாக்கா சகல க்ஷேமங்களும் ஏற்படும் என்கிற புத்தி இல்லாமல் வேற ஏதோ சரி கூட வந்திருக்க அவருக்கும் சகாயம் பண்ணுவோன்ற மாதிரி பண்ணா கூட அதுவே பலத்தை கொடுத்து விடுறதுதான். பிரம்மவித்த உபச்சாரம் பண்ண பலன், அதுவும் இருக்கு இவ்வளவு பண்ண பலன், இவன் அந்த பலனை பண்ணிருக்கான், இந்த நல்ல காரியத்தை பண்ணிருக்கான்னு சொல்லி தயாதேவி சொல்றாளாம். எதிர்ச்சையா சுக்கிருத்தம், நாம நினைக்காதையே அது சுக்கிருத்தமாயிடுறது. ஒரு மத்தியான வேளையில சூரிய கிரகணம் நடக்கிறது, சூரிய கிரகணம் நடக்கச்சே ஒரு செம்படவும் மீன் பிடிக்கிறதுக்காக போறான். போட்ல போயிட்டே இருக்கச்சே வலை சமுத்திரத்துல விழுந்துடுறது, வலையை எடுக்கிறதுக்காக படகுல இருந்து குதிச்சு சமுத்திரத்துல ஸ்நானம் பண்ணி வலையை எடுக்கிறான். அப்ப கிரகண காலத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணினாக்க பெரிய புண்ணியம், அத புண்ணியம்னெல்லாம் நினைச்சிருந்தா அவன் பண்ணாட்டா கூட கிரகண காலத்துல சமுத்திர ஸ்நானம் பண்ணிட்டதுனால அவனும் புண்ணியம் பண்ணது. இப்படி எல்லாத்தையும் குவிச்சு காமிக்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு கழுத்து மோட்டில் எல்லா இடத்துலையும் இறஞ்சி இருக்கிற நெல்லெல்லாம் சேர்த்தாக்க அது ஒரு பெரிய ஒரு போராட்டம் ஆயிடும், பெரிய இதுவாயிடும். அந்த மாதிரி இவெல்லாம் கூட இவ்வளவு புண்ணியம் பண்ணிருக்கான்னு சொல்லி ஒன்னு ஒன்னா காமிக்கிறாளாம் தயாதேவி. அதுக்கப்புறம் பெருமாளால ஒன்னும் சொல்ல முடியல. ஆகையால அந்த இடத்துல சொல்ற தத் பரிபந்தினஹா நிருந்தன்னே, அந்த தயைக்கு பெருமாள் தன்னுடைய அனுகிரகம் சரணாகத ரட்சணம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தோட இருந்துருக்கே, அதுக்கு தடங்களாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய எண்ணங்களை எல்லாம் போக்கடிச்சின்னு, தண்டதரத்துவத்தை போக்கடிச்சின்னு அர்த்தம். பிரபுரா யததே பரஹ்கிருபாயாம் சசிவாஸ்தஸ்ய ச சர்வ ஏவ தேவாஹ. பிரபுஹு கிருபாயாம் ஆயததே, பிரபு பிரபுவாக இருந்திருக்கிற எம்பெருமான் மகா தயாதேவி என்ன சொல்றாளோ அவள் வசமாக ஆயிடுறாராம். சசிவாஸ்தஸ்ய ச சர்வ ஏவ தேவாஹ. இதனால என்ன ஏற்படுறதுன்னாக்க பலம்ன்றது கிருபாத்வாரமா தான் பலம் வருமே தவிர தய இல்லாத பலம்ன்றது வராதுன்னு ஏற்படுறது. சரி, தேவதாந்தரங்களை சொல்லி கூட தயாதேவி நீங்கெல்லாம் அவனுக்கு பலம் கொடுன்னு சொல்லலாமேன்னு சொன்னாக்க அது தேவதாந்தர துவாரா பலப்பிராப்தின்றது வராது. ஏன்னா மோட்சம் கொடுக்கறதுக்கு அவளுக்கெல்லாம் சக்தி கிடையாது. மோட்சம் கொடுக்கறதுக்கு சக்தி பெருமாள் ஒருத்தருக்கு தான் இருக்கு, ஆகையில பெருமாள் தான் சிபார்சு சொல்றதாக இருந்துருக்கு. அதுலயும் கூட எங்கேனா தேவதாந்தரங்கள் மூலமாக பலன் வரதாக இருந்தாலும் கூட அதுவும் பெருமாளுடைய அனுகிரகத்தினாலதான் வரணும், பெருமாளுடைய கிருபையை பொறிச்சுதான் வரணும். ஆகையால சச்சிவாஸ்தஸ்யச சர்வ ஏவ தேவாஹ, தேவதைகள் மொத்த பேரும்
அந்த பிரமாள் பண்ற காரியத்துல தயாதேவி மூலமாக சகாயமாக இருந்துருக்கா. அதில் விஷ்ணு பக்தி சொல்றா, தயையினுடைய பிரேரணை இல்லைன்னா எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. நாம் தயாதேவிய நம்மளோட பிரார்த்தனை பண்ணி அவ்வளவு அனுகிரகம் பண்ண வைக்கணும்னு சொல்லி நினைக்கிறார். அதான் தாமேவ தாவத்து உபதிஷ்டே. இப்ப நாம என்ன பண்ணணும், தயாதேவியை தான் சரணமாக அடையணும்னு சொல்லி சொல்ற. அதாவது ஒரு மந்திரோச்சாரணத்தோட கூட தயாதேவிய பூஜை பண்ணணும். தய பெருமாளுடைய தயைய பெருமாள் அனுகிரகம் வருவதற்காக நாம பிரார்த்தனை பண்ணணும்ன்றத தெரியப்படுற. அத்தியட்சிதம் அத்தியட்ச பிரத்யட்சிதமேவே பாதி பத்மாவதேகே அனுகம்பா. இப்படி பார்க்கச்சே அவளுக்கு தோன்றதான், மா பெருமாளுடைய தயையே பிரத்யட்சமா நேரைய சேவை சாய்க்கிற மாதிரி தோன்றிடுதான். அப்ப கை கூப்பிட்டு தயாதேவி சேவை சாய்க்கிறா, அவளை பார்த்துட்டு சொல்றான், ஸ்வை பகுமதிஹீனஹ ஸ்ரீநிவாசானுகம்பே ஜகதி கதிமிஹான்யம் தேவி சம்மன்யதே யஹ சகலு விபுத சிந்தௌ சந்நிகர்ஷே வஹந்த்யாம் சமயதி மிருகதிருஷ்ணா வீச்சிகாபிஹி பிபாசாம். தயாசதகத்திலையும் இந்த ஸ்லோகம் வருது. இது தயையினுடைய ஒரு உத்கிருஷ்டத்தை விசேஷத்தை சொல்ற பிரகரணமாக இருக்கிறபடினால இந்த இடத்த இதையும் சொல்ற, இதே ஸ்லோகத்தை இங்க சொல்ற. பெருமாள் எப்படி இருந்துருக்காருன்னா, எல்லா தேவதைகளுக்கும் தேவதையாக இருந்துருக்கார். அப்படி இருந்துருக்கச்சே எல்லா தேவிகள்லாம் இருந்துருக்காம், சரஸ்வதி பார்வதி இந்திராணி இப்படிப்பட்ட தேவதெல்லாம் இருந்துருக்கா. அவ எல்லாருமே கூட தயையினுடைய தயாதேவிக்கு அவளும் கைங்கரியம் பண்றவள் தான், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. இந்த லோகத்துல என்ன பண்றன்னாக்க, யார் யாரெல்லாம் தயாதேவியினிடத்துல பகுமதியோட கௌரவத்தோட இருந்துருக்காளோ அவ எல்லாரும் நேர போய் தயாதேவியை ஆசிரியிச்சு அவள் மூலமா ஸ்ரீனிவாசனுடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு விரும்புகிறார்கள். யாரெல்லாம் தயாதேவியின் இடத்துல கௌரவம் இல்லாமல் வேற யாரையான அடையணும்னு சொல்லி அடைஞ்சாள்னாக்க, அவளுக்கு காரிய சித்தி ஏற்படுறதில்லைன்னு அர்த்தம். இப்ப தயின்றவ யார், யாரோ ஆன மகாலட்சுமி தான், அவளேதான் தயாரூபமாக சொல்ற. பெருமாளுடைய தய குணம் எல்லாத்துக்காகவே மகாலட்சுமி என்ன சயதியும் சீனிவாசிய கருணாம் இவர் ரூபிணின்னு சொல்ற. தயன்றது ஒரு குணம், அந்த குணத்துக்கு ரூபம் கிடையாது. தயன்ற குணத்துக்கு ஒரு உருவம் கொடுக்கறதா இருந்தாக்கா அது மகாலட்சுமியினுடைய உருவமா தான் இருக்க முடியும், வேறையாக இருக்க முடியாது. சீனிவாசஸ்ய கருணாம் இவர் ரூபிணின்னு சொல்ற. இப்ப மகாலட்சுமின்னு எடுத்துட்டதுனாலேயே ஒண்ணும் தப்பில்லை. பெருமாள் சர்வலோக சரண் சர்வலோக ரக்ஷண யஜ்ஞ தீட்சையோட இருந்துருக்கு. அதனால எல்லாருக்கும் ரக்ஷணம் பண்ணுறது வரைச்சு அது எல்லாவற்றையும் பெருமாள் பண்ணக்கூடிய காரியங்களுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிறவள் தயாதேவி. பெருமாளுடைய யாகம் பண்றேன்னா யாகத்துக்கு மகிழ்ச்சி இல்லாத பண்ண முடியாது, ஆகையால தயாதேவி தான் இருக்க முடியும். அதே மாதிரி பிரம்மருத்ராதிகளாக இருந்திருக்கிற இதர தேவர், இப்ப தயன்னு எடுத்துட்டாக்க பெருமாளுடைய தய, தேவதாந்திரங்களுடைய தய, இப்படி எல்லாம் சொல்லி சொல்லலாம் இல்லையோ. தயன்றது கருணை, யாருடைய கருணைன்னு ஒரு வார்த்தை வேணும், இது பெருமாளுடைய கருணைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இங்க விஷ்ணு பக்தி சொல்ற வார்த்தை பெருமாளுடைய கிருபையை பத்தி தான் சொல்ற. பெருமாளுடைய கிருபைய அனாதரித்து வேற சில பேருடைய தயையை கணக்கு ஆசிரியிச்சாள்னாக்க, ருத்ரனுடைய எல்லாரிடத்துலயும் தய இருக்கு, சில சில அதனுடைய பாகம் வித்தியாசப்படும், அதனால வரக்கூடிய பலன் வித்தியாசப்படும்.
தயை யார் இடத்துலயும் இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லார் இடத்துலயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், பர்சன்டேஜ் வேணா வேரி ஆகுமே தவிர. இப்ப சொல்ற பிரம்மருத்ராதிகளுக்கெல்லாம் அவளுக்கும் இருக்கக்கூடிய ஜெகை தயை இருக்க, அந்த தயையை போய் ஒருத்த சில பேர் ஆசிரியக்கிறார். அப்படி ஆசிரியிச்சாள்னாக்கா அவளுக்கு பலசித்தி ஏற்படுமான்றத பத்தி தான் இப்ப சொல்றே. சீனிவாசான் கம்பே ஸ்பெசிபிக்கா கொடுக்கிற, ஸ்ரீனிவாசான் கம்பே ஸ்ரீனிவாசனுடைய அனுகம்பை தயையாக இருக்கிறவளே, ஸ்ரீனிவாசனுடைய தயை மகாலட்சுமியாக இருக்கிறவளே. கொய் பகுமதி ஹீனகா, ஒன்னிடத்துல கௌரவம் வைக்காதவன் தான் என்ன பண்ணுவான்னாக்க, மோட்சம் வேணுன்றதுக்கு கூட வேற தேவதை வேற தேவதையினுடைய தயைய விரும்புவா. ஜகதி கதி மிகாநியாம், இந்த லோகத்துல அந்யாம் கதிம் சம்பன்யதே யஹா, அதை போய் விரும்புறவனாக இருந்துருக்கான். இது லோகத்துல இருந்துருக்கு. அதனால என்ன ஆயிடும்னா, சகலு விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வஹந்த்யாம் சமயதி மிருக திருஷ்ணா வீச்சிகாபிஹி பிபாசாம். மிருக திருஷ்ணா வீச்சிகாபிஹி பிபாசாம், ரொம்ப ரொம்ப தாகமா இருக்கு, என்ன பண்றதுன்னு தெரியல. அவன் பக்கத்துலயே கங்கா ஜலம் ஓடிட்டு இருக்கு, பிரவாகமா போயிட்டு இருக்கு. அத்தை விட்டுட்டு நல்ல வெய்ய காலம், எங்கோ இருக்கிற காணல் நீர்ல போய் தன்னுடைய தீர்த்தத்தை தாகத்தை சாந்தி பண்ணிக்கணும்னு நினைக்கிறானா? அவ காணல் நீர்ல போனோம், இதுக்கா பலசித்தி ஏற்படுமா? இப்ப பலம் என்ன? தாக சமணம். அந்த தாக சமணம்ன்றது காணல் நீர்னால ஆகாது. அவனுடைய முட்டாள்தனம் என்னன்னாக்க, பக்கத்துல இருந்திருக்கிற கங்கா நதியை விட்டுட்டு எங்கேயோ இருந்துருக்கிற ஒரு காணல் நீரை ஆசிரியிக்கிறதுன்றதுதான். இதனால ஏற்படுறது என்னன்னாக்க, தயையினுடைய அனுகிரகம் இல்லைன்னாக்க காரிய சித்தி ஏற்படாதுன்றதுதான் ஏற்படுறது. இந்த இடத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், சாட்சாத் பிரியாம் உபகதாம் அபகாய பூர்வம் சித்ராத்பிதாம் அகம் இமாம் பகுமன்யமானஹா என்பதாக சொல்றார். மனைவி எதிரே நிக்கிற, அவளை விட்டுட்டு பொம்மை பிரதிமையில இருக்கிற மனைவிய அவளுக்கு வந்து மாலை போட்டு தழுவிண்டு நிக்கிற மாதிரி தான் மீதி பேர் பண்ற காரியம்லாம். எல்லாரும் தயன்னு வேணா பேர் வச்சுக்கலாம், ருத்ரனுடைய தய இந்திரனுடைய தய பிரம்மாவனுடைய தயன்னு எல்லாம் சொல்லிக்கலாம். அந்த தயையெல்லாம் எங்க பெருமாளுடைய தய ஸ்ரீனிவாச தயா போட்ட பிச்சை அதுக்கலாம். ஆகையால பெருமாளுடைய தய ஸ்ரீனிவாச தயையே நமக்கு அனுகிரகம் பண்றதுக்கு இருக்கச்சே, அவ்வளவு விட்டுட்டு என்னத்துக்கு எல்லாரிடத்தையும் போறதுன்னு சொல்லி ஜகதி கதி மிகாநியம் தேவி சம்மன்யதேயாம் சகல விபுத சிந்தௌ சன்னிகர்ஷே வஹந்த்யாம். விபுத சிந்தௌ, தேவதைகள்லாம் கொண்டாடக்கூடியதா. மாதவதயா மந்தாக்கினின்னு சொல்ற, பெருமாளுடைய தயையே ஒரு மந்தாக்கினியாக கங்கையாக இருந்துருக்கு. திவ்யாபகா வியாபகாக சுவாமி தேசிகன் ராசத்திரைதாரத்துல சொல்ற, பெருமாள் திவ்யாபகா வியாபகாக, பெருமாள் திவ்ய தம்பதிகளுடைய கட்டாட்சமாகிற ஒரு திவ்யமான கங்கை, அந்த கங்கையை நம்ம மேல பிரசரிக்கும்படியாக பண்றவா ஆச்சாரியர்கள் என்றெல்லாம் சொல்ற. அப்படி இருக்கிற பெருமாளுடைய தயையை விட்டுட்டு யார் ஒருத்த வேற வித உபேசிக்கிறாளோ அவளுக்கு பல சித்தி ஏற்பட போறதில்லை என்பது தெரிகிறது. அதோட தேவதாந்தர சேவனம், தேவதாந்தரங்களை நாம கணக்கு பின்பற்றினோமானால் அவர்களுடைய தயையே நாம அபேட்சித்தோமானாக்க அனர்த்தம் தான் வரும். அதுதான் முக்கியம்.
எல்லா விதமான ஜீவன்களுக்கும் எல்லா விதமான பலத்தையும் கொடுக்கிறவள் தயாதேவி. நேர்வர்மா மோட்சம் மோட்சம்னு சொல்லிட்டு இருக்காரு, எல்லாருக்கும் மோட்சம் வேணுமா? கொஞ்ச நாள் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம்தான் மோட்சத்துக்கு போறோம். இருக்கவே இருக்கு மோட்சம், அதுக்கு என்ன அவசரம்? இப்படி சில பேர் நினைப்போம். அதுக்காக நான் தேவதாந்திரங்களை ஆசிரியிக்கிறேன். அவாதான் மீதி விஷயங்கள்லாம் கொடுக்கற ஐகமான போகத்தெல்லாம் அவாதான கொடுக்கக்கூடியவளாக இருந்திருக்கா. அவள்கிட்ட ஆசிரியிச்சா என்ன தப்பு? பெருமை எங்கேயும் போகக்கூடாது எங்கேயும் போகக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன ஒரு கேள்வி கேட்கிற மாதிரி நினைச்சுட்டு அதுக்கு சமாதானம் சொல்றேன். அடுத்த ஸ்லோகத்துல ஸ்வத்ருஷ்டியா சகிருதே க்ஷேதா திவிஷதா ஸ்வம் ஸ்வம் பதம் புஞ்சதே போகானத்ர அத்ர ச பூம்புஜாம் அபிமதானே உஷ்ணாஹ ஆசீத் திருஷ்ணாஹ அதிகம் கிஞ்சோதஞ்சதனுக்ரஹ க்ருபணதாம் ஆலக்ஷ்ய வைலக்ஷ்யதஹ நைராஸ்ய பிரமுகா நிசௌதி பவதி நிர்வாண பர்வாண்யபி. சீனிவாசன் கிருபையினுடைய ஒரே ஒருத்வ திருஷ்டி அவளுடைய கட்டாட்சம் துளிகொண்டு இருந்ததுன்னா போருமா. ஸ்வத்ருஷ்டியா சகிருதீட்சிதா திவிஷதா ஸ்வம் ஸ்வம் பதம் புஞ்சதே. உன் கட்டாட்சம் ஒரே ஒரு முறை பெற்றவர்களாக இருந்திருக்கிறவர்கள் தேவதைகளாக அவளுடைய இந்திர பதவி பிரம்ம பதவி இப்படி எல்லா பதவியும் அவ அடைறா என்று சொல்ற. இது எல்லாத்துக்கும் காரணம் உன்னுடைய கட்டாட்சம் ஒண்ணுதான். யஸ்யா கடாட்ச வீக்ஷாட்சண லட்சம் லட்சிதா மகேஷாஸ்யு ஸ்ரீரங்கராஜ மகிஷி சாமஹாமபி வீக்ஷதாம் லக்ஷ்மி. யஸ்யா கடாட்ச மிருது வீக்ஷண தீட்சணேன சத்ய சமுல்லசித பல்லவ முல்லலாச விஸ்வம் விபரியய சமுத்த விபரியயந்தாம் பிராக்தாம் தேவ தேவ மகிஷிம் ஸ்ரீயமாஸ்ரயாமஹா. இதெல்லாம் ஆழ்வானுடைய ஸ்ரீசக்தி தாயாருடைய கட்டாட்சத்தை பத்தி சொல்றார். யஸ்யா கடாட்ச வீட்சாட்சண லட்சிதம் லட்சிதா மகேஷாஸ்யோ. எந்த மகாதேவ் பெருமாள் பிராட்டியினுடைய கடாட்ச வீட்சாட்சண லட்சம் லட்சிதாக அந்த கடைக்கண் பார்வையில ஒரே ஒரு க்ஷணம் அவள்லாம் என்ன ஆயிட்டான்னா மகேஷாஸ்யோ பெரிய செல்வத்தை உடையவர்களாக ஆயிட்டாளாம் மொத்த பேரும். ஆகையால அவளுடைய ஒரு விஷயம் ஒண்ணு, அவர் ஒவ்வொருத்தருக்கும் வரக்கூடிய சிறப்புக்கெல்லாம் காரணம் பிராட்டியினுடைய கடாட்சம் மாத்திரம்தான் என்பது ஒண்ணு. பட்டர் இன்னும் ஒருபடி மேல போயிடுறேன். பெருமாள் தயாதே மகாலட்சுமியினுடைய கட்டாட்சம் ஒன்னு ரெண்டு கட்டாட்சமாக இருந்ததுன்னாக்க அவள்லாம் பிரம்மாவாகவும் இந்திரனாகவும் இதெல்லாம் ஆயிடுறாளான்னு சொல்ற. யார் மேல எல்லா சமயத்திலையும் அந்த கட்டாட்சம் விழுந்திருக்கோ அவர் பரபிரம்மமாக ஆயிடுறாராம். அதுதான் இந்த இடத்துல சொல்ற பட்டர் சொல்ற. பெருமாளுடைய அதாவது பெருமாள் மேலேயே தான் எல்லா சமயத்திலையும் பிராட்டியினுடைய கட்டாட்சம் விழுந்துட்டே இருக்கு. அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலதான் பெருமாளே பரபிரம்மமாக ஆனிருந்தார். இந்த மாதிரி தயாதேவி எல்லா பலனையும் கொடுக்க வல்லவளாக இருந்துருக்க ஸ்வத்ருஷ்டியா சகிருதீட்சிதாக ஒரே ஒரு வாட்டி தாயாருடைய கட்டாட்சம் விழுந்தா போருமா, தயாதேவியினுடைய கட்டாட்சம் விழுந்தா போருமா. திவிஷதா ஸ்வம் ஸ்வம் பதம் புஞ்சதே. திவிஷதா இப்ப இந்த சொர்க்கலோகத்துல அவரவர்களுடைய பதத்தை அவர்கள்லாம் அனுபவிக்கிறார்கள். இந்திர பதவியில் இருக்கிறதோ பிரம்ம பதவியில் இருந்துருக்கோ இப்படி அஷ்ட வசுக்களாக இருக்கிறதோ
இப்படி அவரவர்களுடைய பதங்கள்ல அவவா இருந்திருக்கேன், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. சுவாமி நேரம் இருக்கிறத எதனா சொல்லும், இந்த லோகத்துல தாயாருடைய கட்டாட்சத்தினால எதனா ஏற்படுமா சொல்லும், சொர்க்கலோகத்துக்கு போனாக்கா அது போட்டோம் அது இந்த ஜென்மால இல்ல, இது ஆன பிற்பாடு தானே அது சொர்க்கலோகத்துல போக போறது, அதுக்கு என்ன சொல்றேன்னா, போகான் அத்த ஜபூ புஜம் அபிமதானு புஷ்ணாசி திருஷ்ணாதிகம் அத்த பூபுஜாம் அபிமதான் புஷ்ணாசி. இந்த லோகத்துல கூட எத்தனையோ ராஜாக்கள் எல்லாம் இருக்கா, அவர்களெல்லாம் விரும்பினதை காட்டிலும் அதிகமாகவே பலன் கொடுக்கிறவர்களாக அப்படி இருக்க, கிருஷ்ணாதிகம் புஷ்ணாசி, அவர்களுடைய தாகம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மேல இருக்கும். தீர்த்தம் சாப்பிட்டோம்னா தாகம் எவ்வளவு தணிஞ்சு போச்சுன்னாக்க தீர்த்தம் சாப்பிட்றது போறோம்னு சொல்லலாம். அவளுடைய விருப்பத்துக்கு மேலே இன்னும் என்ன வேணும், இன்னும் என்ன வேணும்னு இந்த லோகத்துல இருக்கிறவளுக்கு கூட நீ பலனை கொடுக்கிறவளாக நீ இருந்துட்டு இருக்க, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. கிஞ்சோதஞ்சதனுகிரக கிருபணதாம் அலக்ஷ்ய வைலக்ஷ்யதா. ஸ்வர்க்கலோகத்துல அந்த பதவியில இருந்துட்டு இருக்க எத்தனை நாளைக்கு இருக்க முடியும், க்ஷணே புண்ணிய மர்த்தியலோகம் பிரவிசதி, புண்ணெல்லாம் போயிட்டுனாக்க கழிஞ்சுட்டே வந்ததுன்னாக்க திருப்பி இந்த லோகத்துக்கு திரும்பி வர வேண்டியதுதான், மர்த்தியலோகம் பிரவிசதி. இது ராஜாவா இருந்துட்டு இருக்கான், அவன் விரும்பினத்துக்கு மேல பெரிய சொத்து சொத்தா கொடுத்துட்டே வந்துட்டு இருக்கான். இவ்வளவு சொத்து வந்தா மாத்திரம் எத்தனை நாளைக்கு எவ்வளவு நாள் வச்சுட்டு இருக்க முடியும். இப்ப பார்த்தா இப்ப ரெண்டு நாள் முன்ன பேப்பர்ல பார்த்தேன் நானு, அம்பானின்றவன் பெரிய பணக்காரனா இருந்துட்டு இருக்கான்னு சொன்னான். இப்ப அவன் வந்து போட்டிருக்கான்னா தனக்கு வரக்கூடிய அடுத்த தலைமுறைக்கிறவர்கள அவள் எல்லாம் வந்து பெரிய ஸ்தானத்துல உட்காந்து வச்சு அவ மூலமா நிர்வாகம் பண்ணணும்ன்றதாக. எத்தனை ஏற்படுறது என்ன, இந்த அனுபவம் எவ்வளவு நாள் இருக்க முடியும், போகத்தை சரி போறோம் போ அடுத்தது வரட்டும் போ அப்படின்னு விட்டு விடுறோம். அந்த மாதிரி நாம விரும்புறதுக்கு மேல கொடுத்தா கூட ஒரு காலகா விசேஷத்துக்கு அப்புறமா இதெல்லாம் சிற்றின்பம்ன்ற ஒரு எண்ணத்தோட வைலட்சியத்தக இது விலட்சணமாக இருந்துருக்கு. இதனுடைய விலட்சணம் என்ன, போக அதாவது மோட்சத்தை விரும்புறவா இதெல்லாம் விரும்ப மாட்டேன், இவாளு கேட்டா கேட்டாளேன்ட்டு நான் இதெல்லாம் கொடுத்துட்டேன், இவாளுக்கெல்லாம் உண்மையான ஐஸ்வர்யம் ஒண்ணு இருந்துருக்கேன், அந்த ஐஸ்வர்யத்தை கொடுக்காத விட்டுட்டேன்னு அந்த தயாதேவியே வெதும்புறாளாம். கிஞ்சோதச்சமனு கிரக கிருபணதாம் அலக்ஷ்ய வைலக்ஷ்யதா, வைலக்ஷ்யதா கிருபணதாம் அலக்ஷ்ய. இவாளுக்கு ஒண்ணும் முடியாத போயிடுது, அதாவது தீன திசையில அவளுடைய நிலையை பார்த்து ஐயோ இவாளுக்கு இன்னும் நல்லதே பண்ணி வைக்காத போயிட்டமேன்னு அவன் நினைக்கிறான். உதஞ்சதனுகிரக நைராசிய பிரமுகா நிசௌதி பவதி நிர்வாண பர்வாண்யபி, நிர்வாண பர்வாண்யபி நைராசிய பிரமுகா நிசௌதி. நிர்வாணம் நக மோட்சம் அர்த்தம், இந்த இடத்துல மோட்சத்தை அடையிறது அது எப்படி அடைஞ்சிடும், சட்டன்னு அடைஞ்சிட முடியுமா, படிப்படியா தானே அடைய முடியும், அந்த படிகளையெல்லாம் கூட காண்பிச்சு கொடுக்கறன்னு. அந்த படியில முதல் படியாக இருந்துட்டு இருக்கிறது என்னன்ன, வைராக்கியம். வைராக்கியம் இல்லைன்னா ஒன்னும் நடக்காது. பிராப்பியேதர வைதிருஷ்ண பிராப்பிய திருஷ்ணான்னு ரெண்டு, எதை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதுல ஆசைப்படுறதுக்கு முன்ன நாம் அடையணும்னு நினைக்கிறத காட்டிலும் மீதி விஷயங்கள்ல ஒரு வைராக்கியம் வரணும். இப்ப மோட்சம் வேணும்னு ஆசைப்பட்டோம்னாக்க பிரம்ம பதவி உள்பட இருக்கக்கூடிய இந்த லோகத்துல இருக்கக்கூடிய அனுபவங்களோ இல்ல சொர்க்காதி அனுபவங்களோ எல்லாத்துலயும் ஒரு வைராக்கியம் வரணும், இதெல்லாம் தேவையில்லைன்ற ஒரு வைராக்கியம் வரணும். அப்பதான் அந்த பிராப்தியத்தை அடைய முடியும், எது வேணும்னு நாம் அடையணும்னு நினைக்கிறோமோ அதை அடைய முடியும். அப்போ அதுக்கு முதல் படி நைராசியம், நைராசிய பிரமுகா நிசௌதி. இரண்டாவது படி என்ன வேணும், மோட்ச இச்சை பிராப்திய திருஷ்ணா,
நாம மோட்சத்தை அடையணும்ன்ற ஒரு எண்ணம் இது ரெண்டாவது படி மூணாவது படி அப்படியே நேரா வந்துட முடியாது ஆச்சாரியவத்தையா முக்தான்னு சொல்ற பாபிஷ்டா சத்ரபந்து புண்டரீகஷ்ட புண்ணியகிருத் என்று இவ எல்லாருமே மகாபாபிஷ்டனாக இருந்திருக்கிற சத்ரபந்துவும் கூட ஆச்சாரிய கட்டாட்சத்தினால மோட்சத்தை அடைஞ்சார் புண்டரீகிருந்தவர் மகா தர்மாத்மா அவருக்கும் நாரதருடைய சம்பந்தத்தினாலதான் மோட்சம் கிடைச்சது அப்போ ஆச்சாரிய கட்டாட்சன்றது மூணாவது படிக்கட்டு இப்படி இந்த படிக்கட்டுல பல படிக்கட்டுகள் உள்ளன அவ எல்லாவற்றையும் பெரும்படியாக பண்ணுவாள் தயாதேவின் அர்த்தம் நைராசிய பிரமுகா நிசௌதி பவதி நிர்வாண பர்வாண்யபி இது எல்லாத்தையும் தாண்டும்படியாக பண்றாங்க ஸ்வத்ருஷ்டியா சகிருதி க்ஷிதா திவிஷதஹ ஸ்வம் ஸ்வம் பதம் புஞ்சதே भोगानत्र च भूभुजम् अभिमताने पुष्णाः सि तृष्णाः अधिकम् किञ्चोदञ्चदनुग्रहा कृपणतामालक्ष्य वैलक्ष्यतः नैराश्य प्रमुखा निसौति भवति निर्वाणपर्वाण्यपि अद्य पुनः मातेव स्तनन्धयानाम् अस्माकम् अभिरक्षणे पक्षपातिनि भवति ஒரு அம்மா தன்னிபானம் பண்ற குழந்தைய ரட்சணம் பண்றதுல எப்படி ஒரு ஊக்கத்தோட இருப்பாளோ அந்த மாதிரி தயாதேவி நம்ம விஷயத்துல அனுகிரகம் பண்றதுக்காகவே காத்துருக்கான்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னாக்க திருவேங்கடமலையில இன்னைக்கு கோட்டி கோட்டியான பக்தாலாம் போய் பெருமாளை சேவிக்கிறா நாளைக்கு ஜனவரி ஒன்னாம் தேதி எல்லாருக்கும் புதுசு புதுசா ஒரு மோகம் வந்துடுறது நமக்குன்னு ஒரு சம்வத்சராதி இருந்துருக்கு அதை விட்டு விடுறோம் யாரோ சொன்ன இங்கிலீஷ்காரன் சொன்ன சம்வத்சராதிய கொண்டு போய் நாம பெருசா நம்ம கொண்டாடுறோம் அதுக்காக பெருமாள் சன்னதியெல்லாம் விசேஷமான உற்சவங்கள் எல்லாம் நடக்குது எப்படியோ ஒண்ணு பெருமாளுக்கு விபவம் நடந்தா சந்தோஷம் இந்த ஜனவரி ஒன்னாம் தேதி எப்படியானா பெருமாளை சேவிக்கணும் இந்த வருஷம் முழுக்க க்ஷேமமா நாம இருக்கிறதுக்கு பெருமாளுடைய அனுகிரகம் தான் வேணும்னு இந்த ஆசை அந்த தயாதேவியனுடைய அனுகிரகம் வேணும்ன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கு தத்ரயுக்தமா ஜனவரி ஒன்னாம் தேதி போய் பெருமாளை சேவிக்கிறான் அதை நம்ம வரவேற்கிறோம் அதுல ஒண்ணும் தப்பே இல்லை ஆனா எல்லாரும் எதுக்காக போய் பெருமாளை சேவிக்கிறான் எனக்கு இந்த வருஷத்துல ஏன்னா ப்ரமோஷன் வரணும் எனக்கு இந்த வருஷமாவது பரீட்சையில பாஸ் பண்ணணும் எனக்கு இந்த வருஷத்துலயானா கல்யாணம் ஆகணும் எனக்கு பாவி வருஷத்துலயானா நோய் நொடி இல்லாமல் நான் இருக்கணும் இப்படி ஒரு லௌகிகமான ஒரு பலன்களை உத்தேசிச்சுதான் கோவிலுக்கு போறவ அதிகமாக இறந்துட்டு இருக்கா அவ எல்லாரையும் கூட பெருமாள் என்ன பண்றாங்க தயாதேவி என்ன பண்றாங்கன்னா எல்லாருக்கும் மோட்சத்தை கொடுக்குறாங்க மோட்ச பயந்தமான பலனை கொடுக்குறா அததான் ஒரு அம்மா குழந்தைகள் கேட்கறது இப்ப அவ என்ன பண்ணுவா ரெண்டு விதம் குழந்தைகள் தண்ணியம் சாப்பிடுறதுனால தனக்கு பிடிக்கிறது பிடிக்காததுன்றது இல்லாமல் குழந்தையினுடைய ஆரோக்கியம் ஒன்னையே பிரதானமாக நினைக்கிறவளாக அவ பண்றவா சர்வத்தியாகமும் பண்ணிட்டு இருக்கிறவளாக இருப்பவள் அம்மா இது ஒரு பங்கு குழந்தை கேட்கறதுன்றதுக்கோசரம் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட மாட்டா எல்லாத்தையும் சாப்பிட சொல்ல மாட்டா அப்ப எது அதுக்கு உபச்சந்தனம் பண்றது அது விளையாட்டு சாமக்கிரமா இருந்து ஆபத்து இல்லாததாக இருக்கக்கூடியதோ அதை மாத்திரம் கொடுத்து அதுக்கு நல்லதை பண்றது ஒன்னையே கருத்துல கொண்டு இருப்பவர்களாக இருக்கிற அம்மா மாதிரி தயாதேவி நமக்கு அனுகிரகம் பண்றான்ற அடுத்த ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம் फलवितरणदक्षम् पक्षपातानभिज्ञम् प्रगुणमनुविधेयम् प्राप्य पद्मः सहायम् महति गुणसमाजे मानपूर्वम् दये त्वम् प्रतिवदसि यथार्हम् पाप्मानाम् मामकानाम् इदं दयासितगत्ल वरकूडिय ओरु श्लोकम् दयासितगत्ल वर श्लोकम् इन्द श्लोकत्ल वरचे ओरु
அந்த காட்சியே மாறிடும். தயாதேவி எப்படி எப்படிலாம் நமக்கு உபகாரம் பண்றாருன்னு சொல்றது. தயாதேவியினுடைய உபகாரம்ன்றது இப்ப ஒரு கோர்ட் சீன் மாதிரி ஆயிடுறது. இந்த ஸ்லோகத்தை எடுத்துட்டோம்னாக்கா ஒரு கோர்ட் சீன் மாதிரி எடுத்துக்கணும். அதுல இந்த கோர்ட் சீன்ல பெருமாள் ஜட்ஜா இருந்துருக்கு. குற்றவாளி கூண்டுல நம்ம மாதிரி ஒருத்தர் பாபம் பண்ணவா, ஆனா பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணவா ஒருத்தர் நின்றுருக்க. இது ஒரு பெரிய கேஸ். இது சின்ன சின்ன கேஸ் எல்லாம் கிடையாது, சோட்டா மோட்டா கேஸ் எல்லாம் கிடையாது. இந்த கேஸ்ல ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றான்றத கேட்கறதுக்காகவே எல்லா வாதிகளும் வந்துட்டான். அதாவது எல்லா வக்கீல்களும் வந்து நின்றுருக்காளாம் இந்த இடத்துல. அந்த கோர்ட்ல நடக்கிறது விசாரணை நடக்கிறது. குற்றவாளி கூண்டுல நம்ம மாதிரி இருக்கவா ஏற்றி வச்சிருக்கா. லா புக்குன்னு ஒண்ணு ஓடுமே, அது என்னதுன்னா வேதம் தான் லா புக். மனுஸ்மிருதி யாஜ்ஞவல்க்க ஸ்மிருதி இந்த ஸ்மிருதி புராணங்கள்லாம் தான், இதுகள்லாம் தான் லா புக்கா இருந்துருக்கு. அங்க இருக்கிறவ மொத்த பேரும் இந்த லா புக்ல சொல்லியிருக்கிறது எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சோம். எந்த மூலை முடுக்கல என்னென்ன சொல்லியிருக்கோ எல்லாம் தெரியும். லோகத்துல வந்து எப்பேற்பட்ட தப்பு நன்னாவே தெரியும். பிரத்யட்சமா கொலையாளியாகவே இருந்தான்னா கூட, கொலை குற்றம் பண்ணினவனாகவே இருந்தாலும் கூட, அவனுக்கும் அந்த நீதிமன்றத்துல ஒரு அவகாசம் கொடுப்பான். உன்னுடைய அபிப்பிராயத்தை சொல்லு, எந்த சன்னிவேசத்துல இந்த கொலை பண்ற மாதிரி பண்ணின என்றதோ அவனுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுன்றது ஒரு நீதிமன்ற விவகாரத்துல வழக்கம் இருந்துருக்கு. இப்போ வக்கீல்கள்லாம் சாதாரணமா தோத்து போற கேஸா இருந்ததுன்னா எடுத்துக்க மாட்டான். தனக்கு பேர் கெட்டு போயிடும் சொல்லிட்டு அந்த கேஸ் எல்லாம் வேணாம் பா, இது வேணாம்னு சொல்லிடுவா. இப்ப இது தோத்து போற கேஸ். என்ன இவன் இவ்வளோ தப்பு பண்ணிருக்கான், இத்தனை தப்பு இந்த ஜென்மால பண்ணிருக்க, ஜென்ம போன ஜென்மால பண்ணின தப்பு, அதுக்கு முன்ன பண்ணின ஜென்ம, அனாதியா இருந்திருக்கிற தப்புகள் மொத்தம் மூட்டை மூட்டையா இருந்திருக்கு. அதெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தோம்னாக்கா அதுக்கு சிக்ஷை கொடுத்தாருனாக்கா இப்பதைக்கு ஸ்ரீவைகுண்டத்துக்கே போவே முடியாது. என்ன க்ஷீண மொத்த பாப்பமும் போனாதானே மோட்சத்துக்கு போக முடியும், போவே போகாது. அவ்வளவு பாப்பம், அத்தனைக்கும் சிக்ஷை பண்ணிதான் ஆகணும். இதுக்கு சாட்சி வேணும், எல்லாத்துக்கும் சாட்சி வேணுமோ இல்லையோ. அந்த மாதிரி எதனா சாட்சி யாரானா இருக்காங்கன்னு கேட்டாக்க இந்த ஜட்ஜுக்கு சாட்சியே வேணாமா? என்ன அவர் சர்வசாட்சி, எல்லாம் அவருக்கு தெரியும். இதுல சில சமயங்கள்ல சில கேஸ் எல்லாம் எடுத்துப்பா, இந்த ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்லாம் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் கேஸ்ன்னு போட்டு ஒன்னு எடுத்துப்பா. அந்த கேஸ்ல பேப்பர்ல வந்திருக்கும் நேத்தி இந்த மாதிரி ஒரு அக்கிரமம் நடந்ததுன்னு. மறுநாள் காத்தால அந்த ஜட்ஜே அந்த கோர்ட்டே அது யாருமே அதை பத்தி கேட்காட்டா கூட அவளே அந்த கேஸை எடுத்துட்டு அதுல யார் குற்றவாளி, அதுக்கு என்ன தண்டனை பண்றதுன்றது அரசாங்கத்தையா இதையா எல்லாரையும் சொந்து கேட்டு கேட்கிற வழக்கம். அந்த மாதிரி வரைச்சே இந்த கேஸும் யார் எடுத்துட்டு இருக்காருன்னா பெருமாளே எடுத்துட்டு இருக்காரு. இந்த கேஸ ஜட்ஜே எடுத்துட்டு இருக்கிற கேஸ். மொத்தம் வாதி பிரதிவாதின்னு ரெண்டே கிடையாது. நேர ஒரு பிரதிவாதி தான், இப்ப தப்பு பண்ணிட்டான், இவ்வளவு பெரிய தப்பு பண்ண உடனே அந்த தப்பு பண்ண விஷயத்துல கட்டாயம் சிக்ஷை பண்ணணும்னு தீர்மானம் பண்ணிட்டு பெருமாள் அந்த ஜட்ஜு கோர்ட் என்ன பண்றது, கட்டாயம் அவனை சிக்ஷை பண்ணணும்னு தீர்மானம் பண்றது. இதுக்கு கவர்மெண்ட் சொல்லி அவன் தப்பு பண்ணினான்னு சொல்லி போலீஸ்ல எஃப்ஐஆர் போட்டு அவனை கொண்டு வந்து அதுக்கப்புறமா நிறுத்தி கேஸ்ன்ற அளவுக்கு காத்துட்டு இருக்கிறதுக்கு விரும்பல. அந்த கோர்ட்டே நேரடியா அந்த கேஸை எடுத்துக்கிறது, நேரடியா தண்டனை கொடுக்கறது. அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்ணிட்டே சாட்சாத்தா தூக்கி கொண்டு வந்து நிறுத்தி வச்சுட்டேன், குற்றவாளி கூண்டல நின்றுட்டு இருக்கான். அங்க ஜட்ஜா இருந்துட்டு அவர் எதுக்கும் ஒரு வார்த்தை சொல்லணும் இல்லையோ. அங்க இருக்கிறவாள் மொத்த பேரையும் பார்த்து கேட்கிற,
இந்த குற்றவாளிக்கு ஆதரவாக யாரான வாதம் பண்றதுக்கு சித்தமாக இருக்கங்களான்னு ஒத்து ஏந்து வரல. அப்ப உனக்கு யாரான தெரியுமா, வக்கீல் யாரானா தெரிஞ்சா சொல்லு, அந்த வக்கீல கூட்டுக்கிறதுக்கு வரைக்கும் நான் அவகாசம் கொடுக்குறேன்ற. அவன் சொல்றான் எனக்கும் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றான். அப்பதான் தயாதேவி உள்ள வராளாம், இதோ நான் இருக்கேன் இவனுக்காக வாதாடுறதுக்குன்னு சொல்லி வராளாம். இதுதான் கோர்ட்டு சீன். இந்த சீனை வச்சுண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை பார்க்கணும். பல விதரண தக்ஷம் பட்சபாதானபிஜம் ரகுணமனு விதேயம் பிராபிய பத்மா சகாயம். பல விதரண தக்ஷம், ஜட்ஜா இருக்கிறவாளுக்கு சில சாமர்த்தியங்கள்லாம் வேணும், எந்த தப்புக்கு எவ்வளவு தண்டனை கொடுக்கறது, பண்ணாத தப்புக்கு தண்டனை கொடுக்கக்கூடாது, சின்ன தப்புக்கு பெரிய தண்டனை கொடுக்கக்கூடாது, பெரிய தப்புக்கு சின்ன தண்டனை கொடுத்து அவனை விடுவிக்க கூடாது. இப்படி ரொம்ப ரொம்ப சூக்ஷமான விஷயங்கள்லாம் இந்த நீதிமன்ற விவகாரத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கச்சே ஜட்ஜா உட்கானன் இருக்கவா, அவளுக்கு என்னென்ன தப்பு பண்ணிருக்காளோ தப்புக்கு தகுந்த தண்டனை கொடுக்கிற ஒரு சாமர்த்தியம் இருக்கான்றத முதல்ல பார்ப்பான். இது எந்த பெஞ்சில் வந்திருக்குப்பா, எந்த ஜட்ஜினுடைய சிட்டிங்ல வந்திருக்கு என்று கேட்பான். கேட்கச்சேயே யாரோ ஒரு ஜட்ஜு ஏதோ சுப்பிரமணியம் ஏதோ ஒரு ஒரு இது பேர் சொன்ன உடனே ஆட என்னடா இது, அந்த ஜட்ஜு வந்து ரொம்ப ஏடாவிடும் பட்சம், சரிப்போ அவருக்கு என்ன தோன்றதோ அவர் தான் சொல்லுவாரே தவிர எது ரூல்ஸ் பிரகாரம் அவர் போக மாட்டே. ஆகையெல்லாம் அதுக்கு ஒன்றும் வேணாம், அது கோர்ட்டுக்கே போவானான் நம்போ இன்னும் சொல்லி நினைப்பா சில பேர். ஆனா அப்படி இல்லை, யாரோ ஒரு சில ஜட்ஜ் சொன்னான் அவர் ரொம்ப கரெக்டான ஜட்ஜு, அவர்கிட்ட சொல்றதுல போனா அந்த கோர்ட்ல என்ன நடக்கிறதுன்னு நாமளும் பார்க்கலாம்னு சொல்லி பார்ப்பாளாம். அந்த மாதிரி இந்த இடத்துல இந்த கோர்ட்ல பெரிய இதுவா இருந்துருக்கார், ஜட்ஜா இருந்துருக்கிறவர் பெருமாள். பல விதரண தட்சம், அந்தந்த பலத்துக்கு தகுந்த மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி பலத்தை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறவர் அவர். பட்சபாதான் அபிஜ்ஞம், பட்சபாதான் அபிஜ்ஞம் அனபிஜ்ஞம், அந்த வக்கீலா தான் ஜட்ஜா இருக்கிறவருக்கு பட்சபாதமே கிடையாது. அதாவது ஒரு சாரார சார்ந்து காரியம் செய்யறதுன்றதே கிடையாது, எது நேர்மையோ எது பிராமாணிக்கமோ அதையே பண்றவராக இருந்திருக்கிறவர் அவ. பல விதரண தக்ஷம் பட்சபாதான் அபிஜ்ஞம் பிரகுணமனு விதேயம் பிராபிய பத்மா சகாயம். பிரகுண மனு விதேயம், பிரகுண அதாவது இந்த இடத்துல வரைச்சே உத்கிருஷ்டமாக இருந்திருக்கிற அனுவிதேயம், எல்லாம் குணவானாக இருக்கிறார், எல்லாராலையும் அனுசரிக்க தகுந்தவராக சௌலபியத்தோடு இருந்திருக்கிறவர் அர்த்தம். உத்கிருஷ்டமான மந்திரம் அஷ்டாட்சரம், அந்த அஷ்டாட்சரம் முதலியவைகளுக்கு கட்டுப்பட்டவனாக இருக்கிறவன் ஈஸ்வரன். எப்படி பத்மா சகாயமாக இருந்திருக்கிற எம்பெருமான், இவர் தான் ஜட்ஜா உட்கார்ந்துருக்கார். அங்க என்னன்னு கேட்டா இதை பெஞ்சுன்னு கூட வச்சுக்கலாம். பெருமாள் மாத்திரம் இல்ல, பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக இருந்திருக்கிற ஒரு பெஞ்ச். இந்த பெஞ்சில் இருந்துட்டு குற்றவாளி கூண்டுல நாம நின்று இருக்கோம். இப்ப இதுக்கு ரெண்டு வக்கீல் வக்கீல் ஒண்ணும் இல்லையோ, ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு வக்கீல், அதே மாதிரி அந்த குற்றவாளி பண்ண டிஃபென்ஸ் கவுன்சில்னு சொல்லுவா, அவா பக்கத்துல ஒருத்தர் வேணும், ரெண்டு பேர் வேணும். இந்த பக்கத்துல இருக்கிறவா மொத்த பேரும் ரொம்ப சுலபமா இருக்கு, அரசாங்க பக்கத்துல இருக்கிறவா வக்கீல்லாம் இவன் பண்ணின பாபங்கள் மொத்தத்தையும் லிஸ்ட் அவுட் பண்ணி இந்தந்த தப்பெல்லாம் பண்ணிருக்கான்னு இவனுக்கு தண்டனை கொடுக்கணும், இவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னு ஒருத்தர் இல்ல பத்து நூறு வக்கீலா சேர்ந்து இவனுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும்னு சொல்றவாளாக இருந்துருக்கான்.
महति गुणसमाजे मनपूर्वं दयेत्वं இவ்வளவு பெரிய கேஸ் நடக்கும். இந்த கேஸுக்கு ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்ல போறா, இந்த கேஸ்ல ஆர்குமெண்ட் எப்படி நடக்க போறது, இதை பத்தி தெரியாது. இது எல்லாருக்கும் இதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. மீதி கோர்ட்ல இருக்கிற வக்கீல்கள்லாம் கூட இந்த கோர்ட்டுக்கு வந்து உட்காந்துட்டானா, மகதி குணசமாஜே, மகதி குணசமாஜே பெரிய சமாஜம் வந்துருக்கு. இது சாதாரண சின்ன கேஸா இருந்தாடா கூட எத்தனை பண்ணிக்கிறான்னு விட்டு விட்டு போயிடுவா. இது பெரிய கேஸா போயிட்டு அப்படினாலும், இது கான்ஸ்டிடியூஷனல் கேஸ், அந்த கேஸ் இந்த கேஸ்னு சொல்ற மாதிரி இது பெரிய கேஸா போயிட்டு அப்படினாலும், எல்லாரும் என்ன மாதிரி ஆர்குமெண்ட் நடக்குது, என்ன பண்ண போறா, இன்னும் வேடிக்கை பார்த்தேன். மொத்த பேரும் வந்துட்டாளாம். அப்போ ப்ராசிக்யூஷன் தரப்புல இருக்கிறவா மொத்த பேரும் சொல்றா, வரிசையா இந்த தோஷத்தெல்லாம் இவன் பண்ணிருக்கான் என்று சொல்ல. பாப்மானாம் மகமகானாம், என்னுடைய பாப்பங்கள் ஒண்ணு ஒண்ணா வருஷ வருஷா சொல்லிட்டு வர. சரி, இந்த பாப்பம் பண்ண இருக்கிறதுக்கு சாட்சி உண்டான்னு கேக்குற. ஜட்ஜா இருக்கிறவன் சொல்ற, என் சாட்சியே ஆனா எனக்கே தெரியும், நானே நேர பாத்துக்கிட்டேன். இந்த குற்றவாளி கூண்டுல இருக்கிறவனாவது அபலாபம் பண்றானா, இல்ல இல்ல நான் அது பண்ணவே இல்லைன்னு எதனா சொல்றானா, அதுவும் சொல்லல. அவனும் அப்படியே அங்கீகாரம் பண்ணிக்கிறான், வாஸ்தவம் தான். இப்ப இந்த மாதிரி சமயத்துல வரச்சேன், யதார்ஹம் பாப்மானாம் மாமகானாம் பிரதிவதசி. கோ வந்துட்ட, யார் இருக்கா இவனுக்கு, யாரானா பதில் சொல்றதுக்கு, இவன் பட்சமா பேசுறதுக்கு யாரானா இருக்காளான்னா, தயாதேவி ஓடி வந்துட்டான். கோ வந்துட்டு நான் என்ன சொல்லி வரானா, பிரதிவதசி யதார்ஹம் மானபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி. இவ எதிர்வாதம் பண்றது இருந்துட்டு இருக்க, ஒவ்வொன்னும் அழுத்தம் திருத்தமாக இருக்கு, சப்பிரமாணமா இருந்துட்டு இருக்கு, அப்படியே ஒத்துக்கிற மாதிரியே இருந்துட்டு இருக்கு. ஒண்ணு கூட அது இதெல்லாம் ஏதோ வீண் வாதம்னு சொல்ல முடியாதபடியாக இருந்துட்டு இருக்கான். எப்படி வாதம் பண்றன்னு, இவன் இத்தனையும் தப்பு பண்ணிருக்கானே, இத்தனை தப்புக்கெல்லாம் மனுஸ்மிருதியில இப்படி தண்டனை சொல்லிருக்கு, யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதியில இப்படி தண்டனை சொல்லிருக்கு, இந்த தண்டனை தான் இவன் கொடுக்கணும்னு சொல்லி அத்தனை பேரும் சொல்லியிருக்கான். அப்ப அந்த அதே மனுஸ்மிருதி, அதே யாஜ்ஞவல்க்ய ஸ்மிருதி, அதே பகவத்கீதை எல்லாத்தையும் கொஞ்சம் கடைசி வரைக்கும் பரட்டி பாருங்கப்பா அப்படின்னு. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன், இவன் சரணாகதி பண்ணிருக்கானா இல்லையான்றது ஒரு கேள்வி கேட்கிறேன். சரணாகதி பண்ணிருக்கேன்னு அவன் சொல்றான், அதுக்கு யாரான சாட்சி இருக்காளன்னு, ஆச்சாரியால் சாட்சியாக இருக்கா, ஆச்சாரியால கொண்டு வந்து நிறுத்திட்டான். இவன் சரணாகதி பண்ணிருக்கானா சுவாமி கேக்குற, கூண்டில் இருக்கிற ஆச்சாரியால பார்த்து தயாதேவி கேட்கிறா. ஆமா பண்ணிருக்கா, நன்னா ஞாபகம் இருக்கு. எப்படி பண்ணிருக்கா, ஆமா முதல்ல நான் மகாலட்சுமியிட்ட போய் ஒன்னிடத்துல தான் புருஷகாரத்துக்காக நான் வந்தேன்னு, இவனை நீ எப்படியானா ரட்சணம் பண்ணணும்னுட்டு இதோ இங்க உட்காந்துட்டு இருக்காளோ, இவ திவ்ய தம்பதிகள் அந்த பெருமாளிடத்துல தான் நான் சரணாகதி பண்ணேன். இப்ப ஆச்சாரியன் சொல்றாரு, அவனும் சொல்றான், இது ரெண்டும் சரியா, இத நோட் பண்ணிக்கோங்கோ, ஜட்ஜ பார்த்து கேட்கறேன், உங்கள்டதான் சரணாகதி பண்ணறாமே வாஸ்தவம் தான் நான். ஆமா சரணாகதி பண்ணிட்டான் நானும் ஒத்துக்கிட்டேன். அப்ப பிரபத்தி பண்ணிட்டான்னாக்க, சரணாகதி பண்ணிட்டான்னா, தீயனில் தூசாகும் செப்பேலோ போயபழியும் புகுதருவான் நின்றனவும் தீயனில் தூசாகும்னு உன் வார்த்தை தானப்பா, இந்த பிரபத்தியினுடைய ததிகம் உத்தரபூர்வாங்கயோகம் அஸ்லேஷ விநாசோ தத்யபதேசாதி பத்யம் பிரபன்னம் ந பிரதி பிரயச்சதி. இதெல்லாம் இங்க புத்தகம் வச்சிருக்கங்களே, லா புக்கா வச்சிருக்கங்களே, அதுல எல்லாம் சொல்லியிருக்கிறது தானே இது. அப்ப எல்லா பாப்பமும் போயிடுத்தோம் இல்லையோ, அப்புறம் எதுக்காக இவனுக்கு தண்டனை கொடுக்கறதுன்னு கேட்கிறாங்க. ரைட் அப்படின்னு ஒத்துட்டாரான். இவனை வந்து தண்டனையில இருந்து விடுவிச்சு மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறாருன்னு சொல்றாரு. அப்ப இங்க நமக்காக ஆர்கியூ பண்றவோ யாரு, தயாதேவி தான். அப்ப தயை இல்லாத நம்மளால பெருமாண்டத்துல இருந்து எந்த பலனையும் பெற முடியாதுன்றத விஷ்ணு பக்தி சொல்றான் இங்க. அதுதான் நாம இங்க பார்த்தோம். மகதி குண சமாஜே மனபூர்வம் தயேத்வம் பிரதிவதசி யதார்ஹம் பாப்மானாம் மாமகானாம்.
நமக்கும் தயாதேவி கட்டாயம் வக்கீலா இருந்து அனுகிரகம் பண்ணுவா. ஆகையால நமக்கும் தயாதேவி தான் சரணம். அந்த தயையை திரு சீனிவாசனுடைய தயையை நாம பற்றினோமானால் நமக்கு சகல க்ஷேமங்களும் ஏற்படும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. சீனிவாச தயையை நாம பிரார்த்திச்சென்று இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.